இலங்கை செய்திகள். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாட்டை கண்டித்து கடலிலும் தரையிலும் முன்னெடுத்த தமது போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நட்குணம் தெரிவித்துள்ளார். தற்பொழுது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருவது வரவேற்கத்தக்கது. செல்லத்துறை நட்குணம் மேலும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வணக்கம். யாழ் மாவட்ட கடற்தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர் செல்லத்துறை நட்குணம். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் இதனை கண்டித்து தரை வழியாகவும் கடல் வழியாகவும் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தியுள்ளோம். அந்த போராட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றதாகவே நாங்கள் நம்புகின்றோம். ஏனெனில் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்தும் அதிகளவான இந்திய இழுவை படகுகளை கைது செய்து வருகின்றனர். மேலும் மேலும் இந்த கைதுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. எதிர்வரும் 4ஆம் மாதம் முன்னர் கைது செய்த இந்திய மீனவர்களை மீனவர்களின் ஒரு பகுதியினருக்கு எதிராக நமது நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து நமது இந்தியாவின் மாநிலமான பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்கள் நமது கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒப்புதலை எழுத்து மூலமாக அறிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் விரைவிலே எழுத்து மூலமான கடிதம் ஒன்றை தங்களுக்கு அனுப்பி வைப்பதாக தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். அந்த வகையிலே அவர் சில நாட்களின் முன்பு கடற்தொழில் கௌரவ கடற்தொழில் அமைச்சருடன் கதைத்ததற்கு இணங்க எதிர்வரும் 5ஆம் மாதமளவில் நிச்சயமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்பதை தெரிவித்துள்ளார். அவருடைய அழைப்பானது எழுத்து மூலமான அழைப்பானது கிடைத்தவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவது பற்றி எமது குழுவினர் ஆராய்ந்து தீர்மானிப்பதாக இருக்கின்றோம். இதற்கு முன்னதாக இந்த மாதம் முற்பகுதியிலே ஜனாதிபதி அவர்களின் ஆலோசக பிரதானியாகிய சாகலரத்னாயக்கா அவர்கள் இங்கே சமூகம் கொடுத்து நமது யாழ் மாவட்ட செயலகத்திலே அவருடைய கூட்டத்திலே உரையாற்றும் போது கூறியிருந்தார், நிச்சயமாக தாங்கள் ஒரு இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், நடத்துவோம் என்று கூறியிருந்தார். ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாகின்றது. எந்த நடவடிக்கையும் முன்னேற்றகரமாக எடுத்ததாக நாங்கள் அறியவில்லை. அதை நான் மிக குறைவாக சொல்லவில்லை. இருந்தாலும் அது கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இதையும் மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்றோம்.
இது விடயமாக சிறிது எங்களுக்கு அந்த எங்களுடைய கடல் தொழில் அமைச்சர் அவர்கள் இது விடயமாக மிகவும் கரிசனியாக இருக்கின்றார். எமது அரசாங்கம் எவ்வளவு சிரத்தை இல்லாமல் இருந்தாலும் கூட தமிழ் அமைச்சர் என்ற வகையிலே அவர் எங்களுடைய வடபகுதி தமிழர்களின் தமிழ் மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்திலும் வளங்கள் அளிக்கின்ற பிரச்சனைகளிலும் மிகவும் கரிசனியாக இருக்கிறார் என்பதுதான் இங்கே உள்ள முக்கியமான விடயம். தென்பகுதியில் இருக்கின்ற அரசாங்கங்களும் அரச அதிகாரிகளும் தங்களுடைய இந்த இராஜதந்திர செயல்பாட்டுக்காக வேண்டி ஏதாவது விட்டு கொடுப்புகளோடு நடந்தாலும் எமது கடத்தொழில் அமைச்சர் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே மிகவும் இறுக்கமாகவும் உறுதியாகவும் நிற்கிறார் என்பது எங்களுடைய கடத்தொழில் சங்கங்கள் சமாசங்கள் சம்மேளனங்கள் என்பன நாங்கள் நிறைவாக நம்புகின்றோம். இந்த வகையிலே அடுத்த ஒரு சில சிறிது காலத்திலே அவருடைய காலத்திலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்ட வேணும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அவர்களுடைய அது அவர்களுடைய இராஜதந்திர கொள்கையின் அடிப்படையில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம். அது நிறைவு பெறும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதுவரை நாளும் வழங்கப்படவில்லை. ஆனால் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அன்று உண்ணாவிரதத்தை முடிவுறுத்தி உத்தரவாதம் அளித்த அமைச்சரிடம் எமது சில கடத்தொழில் சங்கங்கள் சங்க பிரதிநிதிகள் நீங்கள் இந்த முயற்சிக்கு அப்பால் எங்களிடம் வசதி இல்லை, வசதியான படகுகள் நீங்கள் தருவீர்களாக இருந்தால் நாங்கள் இந்த இதுக்கு முயற்சி எடுப்போம் என்று சொல்லி அவர் அமைச்சரிடம் கேட்டதற்கு அமைச்சர் உடனடியாக பதில் சொல்லியிருந்தார். அதுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. நான் உடனடியாக நீங்கள் போனமாக இருந்தால் நாளைக்கு நாளண்டைக்கு நீங்கள் வந்தாலும் அதற்கான ஒழுங்குகள் நான் செய்து தருவேன். ஆனால் இதுக்கு நல்ல முடிவொன்று கிடைக்க வேணும் என்றுதான் என்னுடைய விருப்பம். அதனால் நான் சகலதும் செய்வேன் என்று சொல்லி அவர் உத்தரவாதம் அளித்திருந்தார். ஆனால் அந்த வகையில் இது இப்படியாக கேட்ட சங்கங்கள் எதுவும் இன்று வரை எந்த விதமான இப்போ சமாசங்களையோ இல்லது சம்மேளனங்களையோ நாடி எங்களுக்கு இந்த படகை பெற்றுத்தாருங்கள் அமைச்சர் உத்தரவாதம் அளித்திருந்தார் என்ற விவரத்தை சொல்லவில்லை. ஆனால் யாரும் இதுவரைக்கும் முன்வரவும் இல்லை. ஆனால் எப்போவாவது இந்த தொழிலாளர்கள் இல்லை நாங்கள் செய்யப்போகின்றோம் அதற்கான உத்தரவாதத்தை அதற்கான படகுகளை எங்களுக்கு வழங்க உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் சம்மேளனம் எதற்கும் பின்னிக்க மாட்டுது. அமைச்சரிடமிருந்து பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.